ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங். நான் ஐஸ்வர்யா கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான தட்டை எப்படி நம்ம வீட்லயே செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ தீபாவளி வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம நிச்சயமா பண்ணுவோம். ஸோ இந்த தடவை நீங்க இந்த மாதிரி தட்டை செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப சுலபமும் கூட. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நம்ம பொட்டுக்கடலை, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து வறுத்த நிலக்கடலை போட்டு இதை வந்து ஒரு ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பவுடரை நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-7 பூண்டு நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம், தோலோடையே போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. பூண்டு நீங்கள் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் இடிகள் இருந்தால் கூட அதில் கூட தட்டி போட்டுக்கோங்க. 1/2 கப்பு அரிசி மாவு நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை நான் போட்டுக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம சூடான எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கையில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கூட ஒரு 1-2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னோடய ஸ்பைஸ் லெவல் மாடரேட் தான், அதனால தான் நான் கொஞ்சமாக மிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்போது நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்ல ஒரு பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். மாவு நீங்கள் வந்து பிசையும் போது தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைங்க. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருந்தால் தான் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தட்டை நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவோ, இல்லை ரொம்ப டைட்டாக இருந்ததுனால் கொஞ்சம் தண்ணி போட்டோ நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா கையில் லேசாக எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வாழை இலையோ போட்டு நீங்கள் எண்ணெயை நல்லா அடியில் தடவி விட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஈர துணியில் கூட தட்டி தட்டி நீங்கள் போடலாம். பட் எனக்கு வந்து ஈர துணியை விட இந்த மாதிரி தட்டுறது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம கையிலே தட்டிக்கலாம். திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே இருக்க மாதிரி நம்ம தட்டி இப்போது நம்ம சூடான எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஓரோலாம் நல்லா கருகின மாதிரி இருக்கும், நடுவில் வந்து அந்த வேகாத மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்மில் வச்சிங்கனாலும் ஓவராக எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா தட்டையுமே நீங்கள் தட்டி தட்டி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மொறுமொறுப்பான ரொம்ப ரொம்ப சுவையான தட்டை இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபெஸ்டிவ் டைமில் மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.